நாடாளுமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த கேள்வி வைக்கிறார். மத்திய அமைச்சக செயலாளர்களில் பொறுப்புகளில், முக்கிய பொறுப்புகளில் எந்தெந்த சமூகம் எத்தனை எத்தனை விழுக்காடு இருக்குன்னு எழுத்துப்பூர்வமா கேட்கிறாரு. எழுத்துப்பூர்வமா மோடி அரசு பதில் கொடுத்திருக்கிறது. 90 விழுக்காட்டுக்கு மேல் இந்த உச்ச பொறுப்புகள் அனைத்திலும் இருப்பவர்கள் முற்பட்ட சமூகத்தினர் தான். ரிட்டர்ன்ல கொடுத்திருக்காங்க. வெட்கப்பட வேண்டாமா? நீ இந்துக்களின் ஆட்சின்னு சொல்ற, இந்துக்கள் என்ன 10 விழுக்காடு தான் இருக்காங்களா இந்த நாட்டில்? 90 விழுக்காடு பொறுப்பில் இருப்பவர்கள் யார்? இந்துக்களில் யார்? அதை சொல்லு வெளிப்படையா. இந்துக்கள் யாரு? அப்ப இப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்ட அரசு நடந்து கொண்டிருக்கிறது. காலங்காலமா இந்த பிரச்சனை இருக்கு. இப்போது அவர்கள் அதை வெளிப்படையாக செய்கிறார்கள். இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை வெளிப்படையாக செய்கிறார்கள். அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ்ல பணியாற்றலாம் என்று வெளிப்படையாக செய்கிறார்கள். அப்ப அவங்க எல்லாம் யாரு? ஒட்டுமொத்த இந்துக்களின் பிரதிநிதியா? நீ இந்துக்களின் கட்சி, உன் வாதத்துக்கு நாங்க வந்தா கூட இங்க இந்துக்கள் தான் உட்கார்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுல எத்தனை இஸ்லாமியர் கையை தூக்குங்க? 1, 2, நான் 1, 3, அவ்வளவுதான். இந்துக்கள் தான். இந்துக்களுக்காகத்தான் நான் கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல தோழர் சேகுவேரா என்று ஒரு படம் வந்திருக்கிறது. அந்த படத்தின் இயக்குனர் என்னை வந்து சந்தித்தார். சென்சார் போர்டில் அந்த படம் சந்தித்த பிரச்சனைகளை அவர் விவரிச்சார். கேட்டா ரத்த கண்ணீர் வந்துடும். அவர் வந்து அசல் எதிரி யார், நம்முடைய அசல் பகை யார் என்பதை அடையாளப்படுத்தி படம் எடுத்திருக்கார். சென்சார் போர்டு தணிக்கை வாரியம் அந்த படத்தை பார்த்து விட்டு அதில் உள்ள முக்கியமான சாரத்தை பிழிந்து எடுத்து விட்டு முற்பட்ட சமூகத்தினர், நம்ம எந்த சமூகத்தினருக்கு நம்ம எதிரி இல்லை, யாரை நம்ம எதிரியா பார்க்கல, ஆதிக்க சக்திகள் அப்படி வச்சுக்கோ, 3 விழுக்காடு அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள், 100 விழுக்காடு அதிகாரம் செலுத்தக்கூடிய அந்த 3 விழுக்காடு தரப்பு, அந்த தரப்பு எப்படி எப்படியெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிறது, எப்படி எப்படியெல்லாம் சாதிய ஒடுக்குமுறைகளை நிகழ்த்துகிறது, அவர்கள் எப்படி இந்த 97 விழுக்காடு மக்களையும் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள் என்று அந்த படம் போட்டு உடைத்திருக்கிறது. தெள்ள தெளிவா அது அவ்வளவு துண்டிச்சுட்டாங்க. துண்டிச்சு அந்த படம் சென்சாருக்கு போகும்போது போன வடிவம் என்பது நான் சொன்ன வடிவத்தில் போகுது. வெளிவரும்போது என்ன வடிவத்தில் வருதுன்னா BC vs SC வருது. பிற்படுத்தப்பட்டவர், எதிர், பட்டியலினத்தவர். பிற்படுத்தப்பட்டவர், எதிர், பட்டியலினத்தவர் சொல்லி எடுக்கப்படுகிற படங்களுக்கு எந்த கட்டும் கிடையாது. அதே சென்சார் போர்டு அதை அனுமதிக்குது. அந்த படங்கள் அதிகமா வரட்டும்னு ஊக்கப்படுத்துது. பிற்படுத்தப்பட்டவர்கள் இருந்து சாதி பெருமை பேசக்கூடிய, ஆண்ட பரம்பரை என்று மீசை முறுக்கக்கூடிய அந்த கருத்துக்களை ரசிக்கிறது ஆளும் வர்க்கம், அதிகார வர்க்கம் ரசிக்கிறார்கள். இதுதான் வேணும், இன்னும் பேசு, நல்லா பேசு, இன்னும் அது போல எத்தனை சங்கம் வேணாலும் வா, ஆண்ட பரம்பரை பேசு, உனக்கு யார் கீழாக உன்னை விட நலிந்த நிலையில் இருக்கிறார்களோ அவன் தான் உன்னுடைய எதிரி என்று அந்த எதிரியை, இல்லாத எதிரியை நீ கட்டமை உருவாக்கு, பரப்புரை செய், உன்ன சமூகத்தில் ஒரு ஆளா நான் அடையாளப்படுத்துறேன் அப்படின்னு போய் குருமூர்த்தி போய் நிக்கிறார்ல, ஒவ்வொரு சாதி சங்கமா தேடி போய் நிக்கிறார்ல, அவருக்கு என்ன அந்த சாதிகளின் மீது அக்கறையா? இந்த இடத்துக்கு வருவாரா குருமூர்த்தி? இந்த மேடைக்கு வருவாரா? வந்திருக்காரா? இந்த மேடைக்கு என்னைக்காவது ரங்கராஜ் பாண்டே வந்திருக்காரா? என்னைக்காவது சுமன் சி ராமன் வந்திருக்காரா? கருத்துருவாக்க தளத்தில் உட்கார்ந்து கொண்டு அன்றாட நிகழ்வுகளை பற்றி பேசக்கூடிய ஒருவராவது இது போன்ற இந்த உரிமை மேடைக்கு வந்திருக்கிறார்களா? ஒருபோதும் வரமாட்டார்கள். அப்ப அவங்க தெளிவா இருக்காங்க. அவங்க எல்லை எது என்பது அவர்களுக்கு தெரிகிறது. எது வரைக்கும் போகலான்னு அவங்களுக்கு தெரியுது. ஒருபோதும் இந்த பெரும்பான்மை இந்து மக்களின், பெரும்பான்மை இந்து மக்களின் உரிமைகளுக்காக அவர்கள் வரமாட்டார்கள். இங்க பாக்குறேன், நிறைய பேரு நெத்தி பொட்டோடு, திலகமிட்டு, கையில் கயிறு கட்டி கொண்டு, தங்களுடைய மத வழக்கப்படி, நம்பிக்கைப்படி, பல்வேறு மதங்களை, குறிப்பாக இந்து மத நம்பிக்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த அரங்கத்திலும் பெரும்பான்மையாக இருக்கிறீர்கள். ஆனால் மேடல் யார் உட்கார்ந்திருக்கா? மேடல் யார் உட்கார்ந்திருக்கா? கருப்பு சட்டை போட்டிருக்கிற அண்ணன் குளத்தூர் மணி உட்கார்ந்திருக்கிறார். உங்களுடைய உண்மையான நண்பன் யார்? உங்களுடைய உண்மையான நண்பன் யார்? ஏன் இந்த இடத்துக்கு அவங்களால வர முடியல? கயிறு கட்ட கூடாது என்று சொல்லிவிட்டது இந்து எதிரி ஆட்சி அப்படின்னு ஒரு பரப்புரை கொண்டு போறாங்க. பொட்டு வைக்க கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு ஒரு பரப்புரையை கொண்டு போறாங்க. ஆனால் அந்த பொட்டு வைத்திருக்கக்கூடிய, கயிறு கட்டி இருக்கக்கூடிய மத நம்பிக்கை உள்ளவர்களினுடைய உரிமைக்காக ஒருபோதும் பேச மாட்டார்கள். அவருடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒருபோதும் போராட மாட்டார்கள். அவருடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும், நல்ல வேலைக்கு போக வேண்டும் என்பதற்காக ஒரு நாளும் ஒரு குரலை எழுப்ப மாட்டார்கள். அப்போ இந்த இடத்தில் தான் தந்தை பெரியாரை, அவர் கடவுள் மறுப்பு பேசியதை எந்த அடிப்படையில் பேசினார் என்பதை புரிந்து கொண்டு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த மக்களிடம் அந்த புரிதல் இருக்கிறது. அனைத்து பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு முறையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என DOPT பிறப்பித்த ஆணையை செயல்படுத்து, பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய், பிற்படுத்தப்பட்டோருக்கான தொடர்பு அதிகாரியை நியமனம் செய், OBC பிரிவினருக்கான பின்னடைவு மற்றும் காலிப்பண இடங்களை நிரப்பிட சிறப்பு பணி நியமன தேர்வை நடத்து, பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்கென தனி பிற்படுத்தப்பட்டோர் அமைச்சகத்தை அமைத்திடு, இடஒதுக்கீடு முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க தமிழக அரசு அமைத்துள்ளதைப் போல கண்காணிப்பு குழு அமைத்திடு, பதவி உயர்வுக்கான தேர்வு வகுப்புகள் பயிலரங்குகளை OBC ஊழியர்களுக்கும் நடத்து, தனியார் துறையில்
நீதித்துறையில் இடஒதுக்கீடு வழங்கிடு. அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்காதே. ஓபிசி பிரிவினருக்கான உள் இடஒதுக்கீட்டிற்காக 2017 நியமிக்கப்பட்ட ஜஸ்டிஸ் ரோஹிணி ஆணையத்தின் பரிந்துரையை விரைவுபடுத்து. இந்திய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்து. கிரிமிலேயர் வருமான வரம்பை உயர்த்திடு. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தில் காலிப்பணியிடங்களை நிரப்பிடு. ஒன்றிய அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் செயல்படும் ஊழியர் நலச் சங்கங்களுக்கு அங்கீகாரம் வழங்கிடு. ஒன்றிய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாளர் நியமனங்களை மாநில அளவில் நடத்திடு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நீங்கள் தான் இந்த அழைப்பிதழில் இந்த முழக்கத்தை போட்டு கொடுத்துருக்கீங்க. திருப்பி இவன் எதுக்கு இங்கே வந்து வாசிக்கிட்டு இருக்கான்னு கேட்குறீங்களா? நான் வேணும்னு தான் வாசித்தேன். ஏன்னா நம்முடைய பிரதமர் யார்? பிற்படுத்தப்பட்டவர். பாரதிய ஜனதா கட்சி அப்படித்தான் சொல்கிறது. சமூக நீதிக்காக இயக்கம் நடத்துகிறோம், கட்சி நடத்துகிறோம் என்று சொல்கிறீர்களே. உங்கள் கட்சியில், உங்கள் ஆட்சியில் ஒரு பிற்படுத்தப்பட்டவரை பிரதமராக்குவீர்களா? ஒரு பட்டியலினத்தவரை குடியரசுத் தலைவர் ஆக்குவீர்களா? ஒரு பழங்குடி இனத்தவரை குடியரசுத் தலைவர் ஆக்குவீர்களா? ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவரை குடியரசுத் தலைவர் ஆக்குவீர்களா? ஒரு அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவரை ஒன்றிய அமைச்சர் ஆக்குவீர்களா? ஹலா ஹலா ஒரு லிஸ்ட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற மகத்தான தலைவர்கள் இறுதி மூச்சு அடங்கு வரை போராடியது, வாழ்நாள் முழுவதும் இயங்கியது, எழுதியது, பேசியது, போராட்டம் நடத்தியது, சிறை கொடுமைகளை அனுபவித்தது, மிகப்பெரிய துயரை சந்தித்தது எல்லாம் ஓபிசியிலிருந்து, எஸ்சி எஸ்டியிலிருந்து, சிறுபான்மை சமூகத்திலிருந்து ஒரு 4 பேரை பிடிச்சிட்டு போய் உச்சப்பதியில் அமர்த்துவதற்கா? இல்லை. ஓபிசி முன்னேற வேண்டும், எஸ்சி எஸ்டி முன்னேற வேண்டும், சிறுபான்மை சமூகத்தவர் முன்னேற வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய இலக்கு, அவங்களுடைய போராட்டம். ஆனால் அதிலிருந்து சில பேரை பிடித்து கொண்டு வந்து உச்ச பொறுப்பில் அமர்வது என்பது இலக்கல்ல. அப்படி அவர்களுக்கு அதுதான் இலக்கு என்றால், புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு பட்டியலின சமூகத்திலிருந்து வந்தவர், அவரும் இந்த நாட்டின் உச்ச பொறுப்புக்கு போனார், முதல் சட்டமைச்சரே ஆனார், அந்த பதவியிலேயே அவர் தொடர்ந்திருக்கலாம், ஆனால் பாதியிலே விட்டுட்டார். தந்தை பெரியார் காங்கிரஸ் இயக்கத்தில் பயணித்து கொண்டிருந்தார். பயணித்து கொண்டிருந்தார்னா ஏதோ ஒரு முகம் தெரியாத, அடையாளம் தெரியாத ஒரு தொண்டராக, ஒரு கடை நிலையில் ஊழியராக அல்ல, அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் ஈரோடு நகர்மன்ற தலைவராக இருந்தார். அப்படி மிகப்பெரிய அளவுக்கு உச்சம் தொட்டார். அப்படியே தொடர்ந்திருந்தால் உச்ச பொறுப்பு என்னவோ அந்த பொறுப்பு அவரை தேடி வந்திருக்கும். ஆனால் கட்சியை விட்டு வெளியே வந்துட்டார். பெரியார் கட்சியை விட்டு வெளியே வருகிறார், அம்பேத்கர் ஆட்சியை விட்டு வெளியே வருகிறார். தனி மனிதர்களுக்கு இந்த சமூகங்களிலிருந்து, எஸ்சி எஸ்டி சமூகத்திலிருந்து, ஓபிசி சமூகத்திலிருந்து உச்ச பொறுப்பில் போய் ஒருவர் அமர்வதுதான் அந்த சமூகங்களுக்கு நன்மை என்றால், அவங்களே அதிலிருந்து வெளியே வந்திருக்க மாட்டாங்களே. அவங்க இவங்கள மாதிரி ஆளும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் மோடியை மாதிரி ஆள் கிடையாது. எல் முருகனை போல, திரௌபதி முர்முவை போல, ராம்நாத் கோவிந்தை போல உள்ள நபர்கள் கிடையாது. சமூக பொறுப்பு மிக்கவர்கள். அவர்கள் பதவியில் இருந்திருந்தால் அந்த சமூகத்துக்கு நன்மை கிடைச்சிருக்கும். ஆனாலும் தனி மனிதர்களுக்கு பதவி கிடைப்பதல்ல முக்கியம், இந்த சமூகங்களுக்கு அதிகாரம் கிடைப்பதுதான் முக்கியம் என்று சொல்லி அந்த பதவியவே துறந்து விட்டு இந்த சமூகங்களுக்காக வாழ்நாள் முழுவதும் பயணித்தவர்கள். அந்த அடிப்படையில் பார்த்தால் பாஜக சொல்லுவது எவ்வளவு மோசடித்தனம் என்பது விளங்கும். மோடி பிரதமராக இருக்கும்போதுதான், பிற்படுத்தப்பட்டவர் பிரதமராக இருக்கும்போதுதான் இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இவ்வளவு கோரிக்கை இருக்குது. இந்த கோரிக்கையை வச்சு ரோட்டில் நின்று போராட வேண்டியிருக்கு, நீதிமன்ற படி ஏற வேண்டியிருக்கு, நாடாளுமன்றத்தில் போய் ஒவ்வொருத்தரையாக கெஞ்ச வேண்டியிருக்கு, இதை பேசுங்க இதை பேசுங்கன்னு சொல்ல வேண்டியிருக்குது. நம்முடைய கருத்தை உள்வாங்கி வெளிப்படுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து அவருடைய கவனப்படுத்த வேண்டியிருக்கிறது.
ஏன் பிற்படுத்தப்பட்டவர் தானே பிரதமர், ஒரு ஆணையில் இதை செய்ய முடியாதா? ஒரே ஒரு கையொப்பம் மோடி போட்டால் போதுமே, இந்த துண்டறியில் இருக்கிற அத்தனை கோரிக்கையும் ஒரு நொடியில் நிறைவேறிவிடும். மோடி நினைச்சா போதும், கையெழுத்து போட்டால் போதும், அந்த அதிகாரம் அவற்றை இருக்கு. ஆனால் அதிகாரம் அவரிடம் இருக்கிறது, அடையாளமாக இருக்கிறது. உண்மையிலேயே அவரிடம் இருக்கிற அதிகாரம் அது அவரிடம் உள்ள அதிகாரம் அல்ல, அது ஆர்எஸ்எஸ்ஸிடம் இருக்கிற அதிகாரம், அது சனாதன சக்திகளிடம் இருக்கிற அதிகாரம். அந்த அதிகாரத்தை அவர்கள் அவர்களின் நலனுக்கு பயன்படுத்துவார். மோடி அதற்கு இசைந்து போவார், துணை புரிவார். அதைத்தான் பார்த்தோம். அப்போ பிற்படுத்தப்பட்டவரே பிரதமராக இருந்தாலும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைக்காக நாம் தான் போராட வேண்டியிருக்கிறது. யாருமே வந்து போராடவில்லை. முற்பட்ட சமூகத்தினர், பிராமண சமூகத்தினர், உயர்வகுப்பை சார்ந்த யாரும் வந்து இதே போல வள்ளுவர் கோட்டத்தில் என்றைக்காவது எங்களுக்கு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று இந்த வள்ளுவர் கோட்ட வரலாற்றில் ஒரு போராட்டம் இந்த வள்ளுவர் கோட்டம் சந்தித்திருக்குமா? இடபிள்யூஎஸ்க்காக அந்த ஒதுக்கீடு கேட்டு போராட்டம், ஒரு போராட்டம் சேப்பாக்கத்தில் விருந்தினர் மாளிகைக்கு முன்னாடி ஒரு போராட்டம், அந்த களம் அதை கண்டிருக்குமா? டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்ட களம், அந்த களம் அந்த குரலை என்றைக்காவது கேட்டிருக்குமா? நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறி எங்களுக்கு இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு முற்பட்ட சமூக அமைப்பாவது அலையோ அலை என்று அலைந்திருப்பார்களா? வேளாண் குடிமக்கள் தங்களுடைய உரிமைக்காக குண்டடி வாங்கினார்களே, குண்டுபட்டு செத்தார்களே, அதுபோல யாராவது இந்த கோரிக்கைக்காக குண்டடிபட்டார்களா, தடியடி வாங்கினார்களா, துப்பாக்கி சூட்டுக்கு இரையாகினார்களா, தண்ணீர் பீச்சு அவர்கள் மீது அடிக்கப்பட்டதா, கைது செய்யப்பட்டார்களா, ஒரு மணி நேரமாவது சிறையை பார்த்திருப்பார்களா? குறைந்தபட்சம் கைது செய்து காலையில் கொண்டு போய் அடைத்து வைத்து மாலையில் விடுவார்களே, இந்த மண்டபத்தில் கொண்டு போய் அடைச்சி வச்சு ஒரு பொட்டலம் சோறு மத்தியானம் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரியாவது ஒரு போராட்டத்தை அந்த கோரிக்கைக்காக அந்த தரப்பு சந்தித்திருக்குமா? எவ்வளவு பெரிய வரலாற்று வினோதம் பாருங்க. இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் நம்முடைய நலனுக்காக, இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களின் நலன் என்பது நாட்டின் நலன் தான். இந்த நாட்டில் உள்ள 97 விழுக்காடு மக்கள் தங்களுடைய நலனுக்காக ஒன்றை முன்வைக்கிறார்கள் என்றால் அது நாட்டின் நலன் தானே. அந்த நாட்டின் நலன் சார்ந்த கோரிக்கைக்காக குண்டடிப்பட வேண்டியிருக்கிறது, ரோட்டில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது. இங்கே சொன்னார் இல்லையா, அந்தந்த சங்கங்களை சார்ந்தவர்கள் அந்தந்த பெரிய பெரிய நிறுவனங்களிலிருந்து இங்கே போராட்டத்துக்கு வருவதற்கு கூட பல்வேறு சிக்கல், அதையெல்லாம் தாண்டி இங்கே வந்து இவ்வளோ பேர் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த நிறுவனத்திலிருந்து வந்திருக்காங்க, இந்த பேங்க்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு அடையாளப்படுத்த போதெல்லாம் இஸ்ரோலேருந்து வந்திருக்காங்க, உண்மையிலே வந்திருக்காங்களான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவும் இருந்தது. ஏன்னா நம்ம ஆட்கள் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. 97 விழுக்காடு இருக்கிறோம், பிசி எஸ்சி எஸ்டி எல்லாம் சேர்த்து. ஆனால் இந்த அதிகாரத்தை நம்மிலிருந்து போய் சுவைத்து கொண்டிருக்கிற அந்த எஞ்சி இருக்கிற கொஞ்சம் பேர் தான், அந்த கொஞ்சம் பேர் கூட வரமாட்டார்கள், அதிலிருந்து கொஞ்சம் பேர் தான் இதுக்கெல்லாம் வர்றாங்க. ஒரு மாற்றம் நமக்குள்ளேயே வர வேண்டியிருக்கிறது, ஒரு பெரிய உரையாடல் நமக்குள்ளேயே நாம் நடத்த வேண்டியிருக்கிறது. நம் கைகளை வைத்து நம் கண்களையே குத்துகிறார்கள், நம் மக்களையே அவர்கள் தங்கள் பக்கம் இழுத்து வைத்து ஒரு சில பேருக்கு மட்டும் பதவியை கொடுத்து விட்டு மொத்த அதிகாரத்தையும் அவர்கள் சுவைத்து கொண்டிருக்கிறார்கள். சண்டையை நமக்குள்ளே மூட்டி விடுகிறார்கள். தோழர் சேகுவேரா என்று ஒரு படம் வந்திருக்கிறது, அந்த படத்தின் இயக்குனர் என்னை வந்து சந்தித்தார். சென்சார் போர்டில் அந்த படம் சந்தித்த பிரச்சனைகளை அவர் விவரித்தார். கேட்டால் இரத்த கண்ணீர் வந்துடும். அவர் வந்து அசல் எதிரி யார், நம்முடைய அசல் பகை யார் என்பதை அடையாளப்படுத்தி படம் எடுத்திருக்கார். சென்சார் போர்டு தணிக்கை வாரியம் அந்த படத்தை பார்த்துவிட்டு அதில் உள்ள முக்கியமான சாரத்தை பிழிந்து எடுத்துவிட்டு முற்பட்ட சமூகத்தினர், நம்ம எந்த சமூகத்தினருக்கு நம்ம எதிரி இல்லை, யாரையும் நம்ம எதிரியாக பார்க்கல, ஆதிக்க சக்திகள் அப்படி வச்சுக்கோம், 3 விழுக்காடு அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள், 100 விழுக்காடு அதிகாரம் செலுத்தக்கூடிய அந்த 3 விழுக்காடு தரப்பு, அந்த தரப்பு எப்படி எப்படியெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிறது, எப்படி எப்படியெல்லாம் சாதிய ஒடுக்குமுறைகளை நிகழ்த்துகிறது, அவர்கள் எப்படி இந்த 97 விழுக்காடு மக்களையும் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள் என்று அந்த படம் போட்டு உடைத்திருக்கிறது தெள்ள தெளிவாக. அது அவ்வளோத்தையும் துண்டிச்சிட்டாங்க, துண்டிச்சு
அந்த படம் சென்சாருக்கு போகும்போது போன வடிவம் என்பது நான் சொன்ன வடிவத்தில் போகுது. வெளிவரும்போது என்ன வடிவத்தில் வருதுன்னா பிசி வெர்சஸ் எஸ்சின்னு வருது. பிற்படுத்தப்பட்டவர் எதிர் பட்டியலினத்தவர். இப்போ பிற்படுத்தப்பட்டவர் எதிர் பட்டியலினத்தவர்னு சொல்லி எடுக்கப்படுகிற படங்களுக்கு எந்த கட்டும் கிடையாது. அதே சென்சார் போர்டு அதை அனுமதிக்குது. அந்த படங்கள் அதிகமாக வரட்டும்னு ஊக்கப்படுத்துது. பிற்படுத்தப்பட்டவர்களில் இருந்து சாதி பெருமை பேசக்கூடிய ஆண்ட பரம்பரை என்று மீசை முறுக்கக்கூடிய அந்த கருத்துக்களை ரசிக்கிறது ஆளும் வர்க்கம், அதிகார வர்க்கம் ரசிக்கிறார்கள். ஆ, இதுதான் வேணும், இன்னும் பேசு, நல்லா பேசு, இன்னும் அதுபோல் எத்தனை சங்கம் வேணாலும் வா, ஆண்ட பரம்பரை பேசு. உனக்கு யார் கீழாக உன்னை விட நலிந்த நிலையில் இருக்கிறார்களோ அவன் தான் உன்னுடைய எதிரி என்று அந்த எதிரியை, இல்லாத எதிரியை நீ கட்டமை உருவாக்கு, பரப்புரை செய், உன்னை சமூகத்தில் ஒரு ஆளாக நான் அடையாளப்படுத்துகிறேன் அப்படின்னு போய் குருமூர்த்தி போய் நிற்கிறார்ல, ஒவ்வொரு சாதி சங்கமாக தேடி போய் நிற்கிறார்ல, அவருக்கு என்ன அந்த சாதிகளின் மீது அக்கறையா? இந்த இடத்துக்கு வருவாரா குருமூர்த்தி? இந்த மேடைக்கு வருவாரா? வந்திருக்காரா? இந்த மேடைக்கு என்னையா என்னைக்காவது ரங்கராஜ் பாண்டே வந்திருக்காரா? என்னைக்காவது சுமன் சி ராமன் வந்திருக்கிறாரா? கருத்துருவாக்க தளத்தில் உட்கார்ந்து கொண்டு அன்றாட நிகழ்வுகளை பற்றி பேசக்கூடிய ஒருவராவது இது போன்ற இந்த உரிமை மேடைக்கு வந்திருக்கிறார்களா? ஒருபோதும் வரமாட்டார்கள். அப்போ அவங்க தெளிவாக இருக்காங்க. அவங்க எல்லை எது என்பது அவர்களுக்கு தெரிகிறது. எது வரைக்கும் போகலான்னு அவங்களுக்கு தெரியுது. ஒருபோதும் இந்த பெரும்பான்மை இந்து மக்களின் உரிமைகளுக்காக அவர்கள் வரமாட்டார்கள். இங்கே பார்க்குறேன் நிறைய பேர் நெத்திப்பொட்டோடு திலகமிட்டு கையில் கயிறு கட்டி கொண்டு தங்களுடைய மத வழக்கப்படி நம்பிக்கைப்படி பல்வேறு மதங்களை குறிப்பாக இந்து மத நம்பிக்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த அரங்கத்திலும் பெரும்பான்மையாக இருக்கிறீர்கள். ஆனால் மேடல் யார் உட்கார்ந்துருக்கா? மேடல் யார் உட்கார்ந்துருக்கா? கருப்பு சட்டை போட்டிருக்கிற அண்ணன் குளத்தூர் மணி உட்கார்ந்துருக்கிறார். உங்களுடைய உண்மையான நண்பன் யார்? உங்களுடைய உண்மையான நண்பன் யார்? ஏன் இந்த இடத்துக்கு அவங்களால வர முடியல? கயிறு கட்ட கூடாது என்று சொல்லிவிட்டது இந்து எதிரி ஆட்சி அப்படின்னு ஒரு பரப்புரை கொண்டு போறாங்க. பொட்டு வைக்க கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு ஒரு பரப்புரையை கொண்டு போறாங்க. ஆனால் அந்த பொட்டு வைத்திருக்கக்கூடிய கயிறு கட்டியிருக்கக்கூடிய மத நம்பிக்கை உள்ளவர்களினுடைய உரிமைக்காக ஒருபோதும் பேச மாட்டார்கள். அவருடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒருபோதும் போராட மாட்டார்கள். அவருடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும், நல்ல வேலைக்கு போக வேண்டும் என்பதற்காக ஒரு நாளும் ஒரு குரலை எழுப்ப மாட்டார்கள். அப்போ இந்த இடத்தில்தான் தந்தை பெரியாரை அவர் கடவுள் மறுப்பு பேசியதை எந்த அடிப்படையில் பேசினார் என்பதை புரிந்து கொண்டு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த மக்களிடம் அந்த புரிதல் இருக்கிறது. அதைத்தான் நான் பார்க்கணும். எனவே அந்த அடிப்படையில் பல்வேறு தளங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த கூட்டம் என்பது இன்னும் பெரிய கூட்டமாக மாற வேண்டும். நம்முடைய உரிமைக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். நாம் போராடித்தான் நம்முடைய உரிமைகளை பெற்றிருக்கிறோம். இந்தியாவில் போராடாமல் கிடைத்த இடஒதுக்கீடு உண்டு என்றால் அது இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு மட்டும்தான். பாரதிய ஜனதா கட்சி 40 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் களத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னால் ஜனசங்கம், ஆர்எஸ்எஸ்ன்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ்க்கு 100 ஆண்டு அடுத்த ஆண்டு, இப்போ 100 ஆண்டுகள்னு கணக்கில் எடுத்துக்கிட்டால் கூட இந்த 100 ஆண்டுகளில் அவர்கள் அதிகாரத்தில் வந்து அமர்ந்து அவர்கள் நடைமுறைப்படுத்திய ஒரே இடஒதுக்கீடும் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு தான். போராடாமல் கிடைத்த ஒரே இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு தான். ஆர்எஸ்எஸ் ஆட்சி நடைமுறைப்படுத்திய ஒரே இடஒதுக்கீடும் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு தான். நீதிமன்றத்தில் எந்த சட்ட சிக்கலையும் சந்திக்காமல் எடுத்த எடுப்பிலேயே அனுமதிக்கப்பட்ட ஒரே இடஒதுக்கீடும் அந்த இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு தான். எப்படி கூட்டு சேர்ந்துருக்காங்க பாருங்க. போராடாமல் கிடைக்குமா? இந்திய நாட்டில் இந்திய விடுதலையே போராடி தான் கிடச்சிது. விடுதலை பெற்ற இந்தியாவிலும் 75 ஆண்டுகளுக்கு மேலாக எல்லாவற்றையும் போராடித்தான் பெறுகிறோம். போராடாமல் எப்படிங்க இந்த நாட்டில் ஒன்று கிடைக்கும்? ஆனால் கிடைக்குது. எந்த சட்டத்தை போட்டாலும் நீதிமன்றம் குறிப்பாக இடஒதுக்கீடுனா அதில் குறி போடுவாங்க, கேள்வி கேட்பாங்க, இது எப்படி செய்த, கொண்டா விவரங்களை கொண்டான்னு கேட்பாங்க. இப்போ வன்னியர் இடஒதுக்கீடு போகிற போக்கில் அடிச்சு விட்டு போயிட்டார் எடப்பாடி 10.5 விழுக்காடு. சரி, அவர் அரசு தான் ஆணையை போட்டுருச்சு, இல்லை நடைமுறைக்கு வந்துருச்சா?
நீதிமன்றத்துக்கு போனாங்க. என்னாச்சு? அரசு போட்டு விட்டது சரிதான் அப்படின்னு விட்டுருச்சா? நீதிமன்றம் தடுத்துட்டாங்க. ஆந்திராவில் வந்து 5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார் ராஜசேகர் ரெட்டி இஸ்லாமியர்களுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே 2009. நீதிமன்றத்துக்கு போனாங்க, தடை பெற்றுட்டாங்க. எத்தனையோ இடஒதுக்கீடு, இடஒதுக்கீடு வந்த காலத்திலிருந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நீதிமன்றங்கள் உலுக்கு உலுக்குன்னு உலுக்கி கேள்வி கேட்பாங்க. எந்த இடஒதுக்கீட்டை அவங்க வந்து அவ்வளோ எளிதில் அனுமதித்தது கிடையாது. எந்த இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, எல்லா இடஒதுக்கீடும் பிரச்சனையை சந்தித்திருக்கிறது. நாம் ஒரு அளவு சொன்னால் நீதிமன்றம் ஒரு அளவு சொல்லும். நாம் ஒரு நோக்கத்தை முன் வச்சா நீதிமன்றம் அதில் இன்னொரு கேள்வியை போடும். ஆனால் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு எந்த கேள்விக்கும் இடமின்றி நடைமுறைக்கு வந்துவிட்டது. இதை நம்ம சிந்திக்கணும். இது எப்படி நடக்குது? இது அப்போ யாரும் கேட்காமலேயே போராடாமலேயே பாஜக தூக்கி கொடுக்குது. எப்படி கொடுக்குது? அப்போ யாருக்கான கட்சி, யாருக்கான பிரதமர்? அதே நேரத்தில் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு, ஓபிசி மாணவர்களுக்கு மருத்துவ மேற்படிப்பில் இடஒதுக்கீட்டை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் போனோம். அப்புறம் திமுக போனாங்க, பல்வேறு கட்சிகள் போனாங்க. உயர்நீதிமன்றத்திலே பார்த்துக்கங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் திருப்பி அனுப்பிச்சு. உயர்நீதிமன்றத்துக்கு கட்சிகள்லாம் போனாங்க. உயர்நீதிமன்றம் கெடு விதித்தது, 3 மாதத்தில் நீ அதை கொடுக்கணும் அப்படின்னு. கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பிற்படுத்தப்பட்டவரை பிரதமராக கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு நீதிமன்றத்தில் மல்லு கட்டிச்சு, கொடுக்க முடியாது. ஒன்றிய அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சரை பார்த்து 2019 எங்கள் தலைவரும் எங்களுடைய பொதுச்செயலாளரும் போய் மனு கொடுத்தாங்க, இந்த மருத்துவ மேற்படிப்பில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு. இந்த ஆண்டு முடியாது அப்படின்ட்டார். எடுத்த எடுப்பிலையே ஏங்க முடியாது, இன்னும் டைம் இருக்குங்க, கொடுக்கலாங்க, நீங்கள் நினச்சா கொடுக்கலாங்க, அதெல்லாம் முடியாது. அதுக்கப்புறம் தான் நீதிமன்றத்துக்கு போனோம். இப்படி நாம் ஒவ்வொன்றுக்கும் போராட வேண்டியிருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று சொல்லி போராட வேண்டியிருக்கிறது. ஆனால் போராடாமலேயே அவர்கள் வாங்கி கொண்டு போகிறார்கள். இந்த நுட்பமான அரசியலை நாம் புரிந்து கொள்ளணும். இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் பெரும்பான்மை மக்கள். இந்த பெரும்பான்மை மக்களுக்கு இந்த தெளிவு வேணும், யார் எதிரி என்கிற தெளிவு வேணும். அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் ஆழமாக படிக்க வேண்டும். யார் எதிரி, அசல் எதிரி யார்? ஆனால் இங்கே என்ன எதிரி கட்டமைக்கப்படுகிறார்கள்? பிசிக்கு எஸ்சி எதிரி, எஸ்சிக்கு பிசி எதிரி என்று ஒரு கட்டமைப்பு இங்கே உருவாக்கப்படுகிறது. அது எப்படி எதிரியாக இருக்க முடியும்? அது மாதிரி இந்துக்கு முஸ்லீம் எதிரி, அது ஒரு கட்டமைப்பு, எப்படி எதிரியாக இருக்க முடியும்? நமக்கு யார் எதிரியாக இருக்க முடியும்? நம் வாய்ப்பை யார் பறிக்கிறானோ, நம் வாய்ப்பை யார் மறுக்கிறானோ, நாம் போய் அமர வேண்டிய இடத்தில் யார் அமர்ந்து கொண்டு அந்த இடத்தை விடமாட்டேன் என்று அடம்பிடிக்கிறானோ, அந்த இடம் நமக்கு வந்துவிடக்கூடாது என்று யார் யார் சதி செய்கிறானோ, அவன் தானே நமக்கு எதிரியாக இருக்க முடியும். அப்போ ஒரு பிசி, ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் உயர் பொறுப்பில் போய் அமர்ந்துடக்கூடாதுன்னு தடுக்கிறது யார்? எஸ்சியா? அதுக்கு எஸ்சி அந்த இடத்துல இருக்கணும்ல முதல்ல, இல்லையே? ஒரு எஸ்சி போய் அந்த இடத்துல அமர்ந்துடக்கூடாதுன்னு தடுக்கிறது யார்? பிசியா? அதுக்கு பிசி அந்த இடத்துல இருக்கணும்ல, இல்லையே? இப்போ இதில் கேட்டிருக்கோம், பதவி உயர்வில் நீதித்துறையில் இடஒதுக்கீடுன்னு கேட்டிருக்கோம். இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் எத்தனை பிசி, எத்தனை எஸ்சி? உயர்நீதிமன்றங்களினுடைய நீதிபதிகளில் எத்தனை பிசி, எத்தனை எஸ்சி? மத்திய அமைச்சக பொறுப்புகளில் எத்தனை பிசி, எத்தனை எஸ்சி? இப்படியே எல்லா துறையும் கணக்கெடுத்து பாருங்கள். நாடாளுமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த கேள்வி வைக்கிறார். மத்திய அமைச்சக செயலாளர்களில், பொறுப்புகளில், முக்கிய பொறுப்புகளில் எந்தெந்த சமூகம் எத்தனை எத்தனை விழுக்காடு இருக்குன்னு எழுத்துப்பூர்வமாக கேட்குறாரு. எழுத்துப்பூர்வமாக மோடி அரசு பதில் கொடுத்திருக்கிறது, 90 விழுக்காட்டுக்கு மேல் இந்த உச்ச பொறுப்புகள் அனைத்திலும் இருப்பவர்கள் முற்பட்ட சமூகத்தினர் தான். ரிட்டர்னில் கொடுத்துருக்காங்க. வெட்கப்பட வேண்டாமா? நீ இந்துக்களின் ஆட்சின்னு சொல்கிற, இந்துக்கள் என்ன 10 விழுக்காடு தான் இருக்காங்களா இந்த நாட்டில்? 90 விழுக்காடு பொறுப்பில் இருப்பவர்கள் யார்? இந்துக்களில் யார்? அதை சொல்லு வெளிப்படையா, இந்துக்கள்ல யாரு? அப்ப இப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்ட அரசு நடந்து கொண்டிருக்கிறது. காலங்காலமா இந்த பிரச்சனை இருக்கு. இப்போது அவர்கள் அதை வெளிப்படையாக செய்கிறார்கள். இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை வெளிப்படையாக செய்கிறார்கள். அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ்ல பணியாற்றலாம் என்று வெளிப்படையாக செய்கிறார்கள். அப்ப அவங்கெல்லாம் யாரு? ஒட்டுமொத்த இந்துக்களின் பிரதிநிதியா? நீ இந்துக்களின் கட்சி, உன் வாதத்துக்கு நாங்க வந்தா கூட இங்க இந்துக்கள் தான் உட்கார்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இதில் எத்தனை இஸ்லாமியர் கையை தூக்குங்க.
ஒரு ரெண்டு நான் ஒன்று மூணு அவ்வளோதான். இந்துக்கள் தான், இப்போ இந்துக்களுக்காக தான் நான் கத்திக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. இந்துக்களுக்கு உண்மையான தலைவர் யார்? கொளத்தூர் மணி அண்ணன் உட்காந்துருக்காரு. அப்போ இதை பார்க்க வேண்டும். உண்மையிலேயே நம்முடைய நண்பனியார் எதிரியார் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். அப்போ முஸ்லீம் எப்படிங்க இந்துக்களுக்கு எதிரியாக இருக்க முடியும்? எந்த இந்துவாவது வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகக்கூடாதுன்னு முஸ்லீம் அங்கே உட்காந்துக்கிட்டு அடைச்சிக்கிட்டு உட்காந்துருக்காரா? உயர்நீதிமன்ற நீதிபதியாக இந்து வரக்கூடாதுன்னு முஸ்லீம் உட்கார்ந்து அந்த இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்காரா? ஐஐடிக்குள்ள இந்து மாணவர்கள் நுழையக்கூடாதுன்னு முஸ்லீம் அந்த மாணவர்கள் அங்கே உட்கார்ந்து இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்காங்களா? துணைவேந்தர்களாக இந்து ஆகக்கூடாதுன்னு முஸ்லீமும் கிறிஸ்தவரும் உட்கார்ந்து அடைச்சிட்டு இருக்காங்களா? எங்கே இருக்காங்க அவங்கெல்லாம்? அப்போ ஒரு இந்து, ஒரு பிற்படுத்தப்பட்ட இந்து, ஒரு பட்டியலினத்து இந்து, ஒரு பழங்குடியினத்து இந்து உச்ச பொறுப்புக்கு வரக்கூடாது. உச்ச பொறுப்புகளாம் விட்டுருங்க, சாதாரண பொறுப்புக்கு வருவதற்கு கூட சவாலாக இருக்கிறதே. இந்த சவாலான நிலைமையை உருவாக்கியது யார்? இந்துவுக்கு இந்த சவாலான நிலைமையை உருவாக்கியது முஸ்லீம் அல்ல. பிற்படுத்தப்பட்டவருக்கு இந்த சவாலான நிலையை உருவாக்கியது பட்டியலினத்தவர் அல்ல. பட்டியலினத்தவருக்கும் பழங்குடியினத்தவருக்கும் இந்த சவாலான நிலையை உருவாக்கியது பிற்படுத்தப்பட்டவரோ முஸ்லீமோ அல்ல, கிறிஸ்தவரோ அல்ல, யார்? இதுதான் முக்கியமான கேள்வி. எந்த உயர் சமூகம் என்று தங்களை அறிவித்து கொண்டு நாங்கள்தான் எல்லாம் என்று சொல்லக்கூடிய மக்கள் தரப்பு ஒரு சிறு கூட்டம் இந்த ஒட்டுமொத்த பதவியையும் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் சுவைத்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அவங்க மேலாம் வெறுப்பே கிடையாது, வெறுப்பு இல்லை. பெரியாருக்கே அந்த வெறுப்பு கிடையாது. பெரியாரை வந்து பிராமணர்களின் எதிரி அப்படிம்பாங்க. ஒருபோதும் அவர் பிராமணர்களுக்கு எதிரி கிடையாது. அவரை மாதிரி பிராமணர்களுக்கு நண்பரை பார்க்கவே முடியாது வரலாற்றில். அவ்வளவு தன்மையாக அந்த மக்களோடு உரையாடி இருக்கிறார் அவர். பிராமண தோழர்களுக்குன்னு தலைப்பு போட்டு கடிதம் எழுதிய ஒரு மகத்தான தலைவர், மிகச்சிறந்த மனிதநேயமிக்க தலைவர், மாந்தநேய தலைவர் பெரியார். பிராமண தோழர்களுக்குன்னு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் அதான் சொல்கிறார், இந்த பிறப்பின் அடிப்படையில் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் சொல்லக்கூடிய இந்த கருத்தை நீ விட்டுவிட்டால், எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் பகிர்ந்தளிக்கப்படும் என்கிற கருத்துக்கு நீ வந்துவிட்டால் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிறார். அவ்வளோதான், பிறப்பின் அடிப்படையில் எல்லோரும் சமங்கிறத ஏற்றுக்குங்க, வாய்ப்பு எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிறத ஏற்றுக்குங்க, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் அவருடைய டிமாண்ட். அதுதான், யார் மேலேயும் வெறுப்பு கிடையாது. தமிழாற்று படைன்னு வைரமுத்து கவிப்பேரரசு ஒவ்வொரு ஆளுமைகளை பற்றியும் ஒரு உரையாற்றினார். அதில் பெரியாரை பற்றி ஆற்றும்போது அவர் சொன்னார், நீங்கள் வாழக்கூடாது என்பதல்ல என்னுடைய நோக்கம். பெரியார் சொல்கிறது, நீங்கள் வாழக்கூடாது என்பதல்ல எங்களுடைய நோக்கம், எங்களையும் கொஞ்சம் வாழ விடுங்கள் என்பது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னார். அப்போ இந்த மக்கள், பெரும்பான்மை மக்களையும் வாழ விடுங்கள். இப்போ நம்ம ஆளணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே வாழ்கிறதுக்கே போராட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் வாழ்வுரிமைக்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்மிடமிருந்து ஒருவரை கொண்டு போய் ஆளக்கூடிய இடத்தில் வைத்து விட்டு நீங்கள் தான் ஆளுகிறீர்கள் என்று அவர்கள் சொல்கிறார். இங்கே வாழ்கிறதுக்கே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம், அதில் எங்கே ஆள்றது? வாழ்வுரிமைக்கான போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மிலிருந்து கொஞ்சம் டிக்கெட்டை கொண்டு போய் மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் தான் ஆள்றீங்க, பாருங்கள், பட்டியல் இனத்தவர் தான், பழங்குடி இனத்தவர் தான், பிற்படுத்த சமூகத்தவர் தான், பாருங்கள், குடியரசுத் தலைவரா, பிரதமரா, ஒன்றிய அமைச்சரா இருக்கீங்க என்று சொல்கிறார்கள். இந்த மோசடி அரசியலை மக்கள் மத்தியில் வைத்து தெளிவுபடுத்தி இந்த 97 விழுக்காடு மக்களை அணிதிரட்டி அந்த 3 விழுக்காடு மக்களிலும் கூட ஜனநாயக சக்திகள் இருக்கிறார்கள், அவர்களையும் இணைத்து கொண்டு இந்த குரலுக்கு வலு சேர்த்து இந்த கோரிக்கைகளை நாம் வென்றடைய வேண்டும். எல்லாரையும் விட இதில் கூடுதல் பொறுப்பு நமக்குத்தான் இருக்கிறது. படித்தவர்களுக்கு, வேலை வாய்ப்பை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு, புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற சமூக நீதிக்காக தங்களுடைய வாழ்நாளை ஒப்படைத்த போராளி தலைவர் விபி சிங் போன்ற தலைவர்கள் அளித்த வாய்ப்பின் மூலம் இந்த வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய அறிவால் பெற்றிருக்கிறோம்னு தயவுசெய்து அகந்தை கொண்டாதீங்க. அறிவு நம்ம பெற்றோருக்கும் இருந்துச்சு, அறிவு நம்ம தாத்தா பாட்டிக்கும் இருந்துச்சு, அறிவு அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க ஜீன் தானே, அவங்க வழித்தோன்றல் தானே. நமக்கு அறிவு இருக்கிறது, நமக்கு பேச தெரிகிறது, நமக்கு எழுத தெரிகிறது, ஒரு மதிப்புமிக்க அவையில் மதிப்புமிக்க பெயரை நம்மால் பெற முடிகிறது என்றால் நம்மை பெற்ற தாயும் தந்தைக்கும் அந்த அறிவு இருந்திருக்காதா?
அவர்களை பெற்ற அந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் அந்த அறிவு இருந்திருக்காதா? அப்ப நமக்கு ஏதோ கூடுதலா பொத்துக்கிட்டு வந்துருச்சு, அதனால நம்ம இந்த இடத்தை அடைஞ்சிருக்கோம்னு நினைச்சிடாதீங்க. அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அறிவு அவர்களுக்கும் இருந்தது, நமக்கும் இருக்கிறது. வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை, நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப நம் தந்தைக்கும் தாய்க்கும் கிடைக்காத வாய்ப்பு, நம் தாத்தா பாட்டிக்கு கிடைக்காத வாய்ப்பு, நம் தலைமுறையில் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு நமக்கு மட்டும் வந்ததே எப்படி? என்ன அதிசயம் நிகழ்ந்தது இந்த நாட்டில்? அற்புதம் நிகழ்ந்ததா, அதிசயம் நிகழ்ந்ததா? ஒன்றும் நிகழல, போராட்டம் நிகழ்ந்தது. போராட்டம் நிகழ்ந்தது. சமூக நீதி தலைவர்கள் வந்து அதை நமக்கு உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். உறுதிப்படுத்தி கொடுத்து விட்டு, நீங்கள்லாம் நல்ல சுகபோகமாக வாழ்ந்து உங்கள் பொண்டாட்டி பிள்ளையை நல்லா படிக்க வச்சு நல்ல வீடு கட்டி நல்ல சொத்து சேர்த்து அப்படியே செத்து போயிருங்கிறதுக்காக அல்ல அது அந்த போராட்டம். அதை செய்தோம் என்றால் அந்த தலைவர்களை நாம் கொச்சைப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். அந்த தலைவர்களின் போராட்டத்தை நாம் அவமதிக்கிறோம் என்று பொருள். எனவே நாம் அந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துவது என்பது நாம் பெற்ற கல்வியின் மூலம், அவர்கள் போட்டு தந்த வழித்தடத்தில் பயணித்து, அவர்கள் நடத்திய போராட்டத்தின் ருசியை அனுபவித்து, அதன் மூலம் பதவியை படிப்பை பெற்றிருக்கிற, அதன் மூலம் நல்ல சட்டை போடுகிற, அதன் மூலம் நல்ல வாய்ப்பை பெற்றிருக்கிற, அதன் மூலம் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிற நாம் இந்த மக்களுக்கு திரும்ப அதை கொடுப்பதுதான் சிறந்தது. அது எப்படி கொடுப்பீங்க? எப்படி நீங்கள் இங்கே நன்றி உணர்வோடு திரண்டு வந்திருக்கிறீர்களோ, இது நன்றி செலுத்துகிற ஒரு நிகழ்வு தான். இது நீங்கள் பெற்ற வாய்ப்புக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நிகழ்வு. போராட்டம் என்பது அதுதான். இந்த வாய்ப்பு இன்னும் போய் சேராத மக்களுக்கு அந்த வாய்ப்பை கொண்டு போய் சேர்க்கிற வரை போராடணும். எனவே அந்த போராட்டத்தை நிகழ்த்துவதற்கு நீங்கள் தனியாக வந்திருக்கிறீர்கள். இனி குடும்பமாக வாருங்கள், ஒவ்வொருவரும் குடும்பமாக வாருங்கள், உங்களை சுற்றி இருக்கிற சுற்றத்தாரோடு வாருங்கள், தெருவாக வாருங்கள், ஊராக வாருங்கள், சமூகமாக வாருங்கள், திரட்சியாக, மக்கள் திரட்சியாக வாருங்கள். ஒரு பண்பாட்டு நிகழ்வுக்காக, ஒரு விளையாட்டுக்காக இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களும் இந்த பட்டியலினத்து மக்களும் ஜல்லிக்கட்டுக்காக மெரினாவை ஸ்தம்பிக்க வச்சோம். ஒரு பண்பாட்டு நிகழ்வு, அது ஒரு மனித சமூக விடுதலையா அப்படின்னு கேட்டால் அது விடுதலையெல்லாம் கிடையாது. அது ஒரு அடையாளம், அவ்வளோதான். ஒரு அடையாளத்துக்காக நம்மால் உணர்வு பெருக்கோடு திரள முடியும் என்றால் அதிகாரத்திற்காக திரள முடியாதா? ஒரு பண்பாட்டுக்காக, ஒரு விளையாட்டுக்காக திரள முடியும் என்றால் கல்விக்காக, வேலைக்காக திரள முடியாதா? எனவே அப்படி திரள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எல்லா காலத்திலும் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் கூட எல்லோரும் வீட்டில் அடைபட்டு கிடந்த நேரம், வீட்டை விட்டு வெளியே வராதீர்கள் என்று அரசு எச்சரித்த அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் வீட்டு வாயிலில் நின்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான, ஓபிசி மக்களுக்கான உரிமைக்காக போராட்டம் நடத்துங்கள் என்று அந்த பெருந்தொற்று காலத்திலும் எங்கள் தலைவர் அறிவித்த முதல் போராட்டம் அந்த போராட்டம் தான் நடத்தினோம். அந்த அளவுக்கு இந்த கருத்தில் ஊன்றி பயணிக்கிறோம், அந்த தெளிவோடு பயணிக்கிறோம். பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடையே ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தி அதன் மூலம் இவர்களை பிரித்துவிட வேண்டும் என்று ஆதிக்க சக்திகள் கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்கிறார்கள். அதையெல்லாம் தகர்க்கக்கூடிய வகையில் நம்முடைய ஒற்றுமையின் மூலம் நாம் நம்முடைய வெற்றியை அடைவோம் என்று சொல்லி இந்த போராட்டம் வெல்லட்டும். இன்னும் பெரிய மக்கள் பரப்பில் இந்த போராட்டங்களை நாம் முன்னெடுப்போம். பாஜக பிற்படுத்தப்பட்ட மக்களின் எதிரி, ஆர்எஸ்எஸ் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சிறுபான்மை மக்களின் எதிரி, ஆர்எஸ்எஸ் பாஜக இந்து மக்களின் எதிரி என்கிற அந்த கருத்தை தொடர்ந்து சொல்வோம். அதன் மூலம்தான் இந்த பெரும்பான்மை மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.